வணக்கம் டிடி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு டாக்டர் பேசுகிற நிகழ்ச்சியிலே உங்களோடு உங்கள் பாசமுள்ள பால் ஜோசப். கடந்த வாரம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே ஆட்டிசம் அல்லது ஏஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ், இப்படி பல்வேறு ஒரு தொகுப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கூட மருத்துவ விஷயங்களையும் தாண்டி சமூகத்தில் இந்த ஆட்டிசம் அல்லது ஏஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தினர், பெற்றோர்கள், சுற்றுப்புறம், என்விரான்மெண்ட், இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைகளை எப்படி பார்க்கிறது அல்லது இந்த பிள்ளைகள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுகிறார்கள், இந்த பிள்ளைகளுக்கான வழிமுறைகள் அல்லது இந்த பிள்ளைகளுக்கான தீர்வுகள் எல்லாம் எப்படி சமூகத்தில் இருக்கிறது என்பதை பற்றி தான் கொஞ்சம் வித்தியாசமாக மருத்துவத்தையும் தாண்டி ஆரோக்கியத்தையும் தாண்டி நாங்கள் இந்த பிரச்சனையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு கடந்த வாரம் இணைந்திருந்த திருமதி சுமதி சேர்லாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சுமதி. கடந்த வாரம் நாங்கள் பல்வேறு இந்த ஆட்டிசம் தொடர்பான சமூக பிரச்சனைகளை பற்றி தான் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ஆட்டிசம் என்பது ஆட்டிசம் போல இருக்கக்கூடிய பல வருத்தங்கள் இருக்கிறது. அப்படி பல வருத்தங்களை சேர்த்துத்தான் அல்லது பல பிரச்சனைகளை சேர்த்துத்தான் இந்த ஏஎஸ்டி என்று சொல்லி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் என்று பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஒரு தொகுப்பாக இதை பற்றி மருத்துவம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஏஎஸ்டியில் பொதுவாக நரம்பு மண்டலம் சார்ந்த, மூளை சார்ந்த, இதை வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லது நியூரோ டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி என்று மருத்துவத்திலே சொல்கிறோம். இன்றைக்கு அதிகமாக எங்களுடைய சமூகத்திலே இந்த பிரச்சனை ஒரு பெரிய பாதிப்பாக எல்லோரும் பேசப்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. 70 குழந்தைகள் பிறந்தால் அதிலே ஒரு குழந்தை ஆட்டிசத்தினாலே பாதிக்கப்படுகிறது என்பதெல்லாம் வந்து மருத்துவ ஆய்வுகளினுடைய அண்மை கால முடிவாக இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு. இப்போ கடந்த வாரம் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பார்த்தோம். இதில் நீங்கள் சொன்னீர்கள், இந்த ஆட்டிசத்தினாலே உங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்ட பொழுது என்னென்ன முயற்சிகளை நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முதல் எடுத்தீர்கள். இன்றைக்கு அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்கிறது. ஆனால் இப்போதைய நிலையிலே தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏஎஸ்டி இருக்கிறது என்று சொல்கிற பொழுது அல்லது டயக்னோஸ் பண்ணுற பொழுது முதலில் அவர்கள் எப்படி அல்லது தங்களது அந்த குறைபாட்டை தாங்கள் உணர்வதாக அவர்கள் பார்க்குற பொழுது முதல்ல என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்று சொன்னால், இப்போ சிறு பிள்ளையில் அவைகள் கண்டுபிடித்துட்டினம்னா பெற்றார்கள் உங்களோட பீடியாட்ரிஷன்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்களை அறிஞ்சு கொள்ளலாம். பட் பீடியாட்ரிஷன் தான் உங்களுக்கு லிங்க், எல்லா என்ன அதுக்குரிய சர்வீஸை அது என்ன அது உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு, அடுத்த ரெஃபரல் கொடுக்கறதுக்கு, அந்த பாதைகளை சொல்லி கொடுக்க, உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருப்பினம். பிறகு ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்றைக்கு இவியல் வந்து அந்த இதுக்குள்ள வந்தோடனே இவியல் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸில் போவினும், ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே வருவினும். அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்புகள், அப்போ ஒரு அதுக்கும் உங்களுக்கு நிறைய கம்யூனிட்டி சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பினும், அவர்களின் தொடர்புகளோடு நீங்கள் இவர்களுக்குரிய இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளான்ஸை செய்து கொள்ளலாம். ஆம் நேர்களை, நாங்கள் தொடர்ந்து இந்த ஆட்டிசம் ஏஎஸ்டி தொடர்பான பிரச்சனைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ வீட்டில் நீங்கள் வெளியில் பல்வேறு ப்ரோக்ராம் இருக்குது, அவைக்கு எஜுகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆட்டிசம் தொடர்பான நிறுவனங்கள் இதுக்குரிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் செயல்படுகிறார்கள். ஆனால் வீட்டில் இதை பற்றி எப்படி நீங்கள் அதை கையாளுகிறீர்கள்? இப்படி ஒரு பிள்ளை இருக்கிற பொழுது உங்களுடைய 20 ஆண்டு கால அனுபவத்தில் நீங்கள் இதை எப்படி கையாளுகிறீர்கள் அப்படின்னு? ஏன்னா இது ரொம்ப முக்கியம் எங்களுடைய இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்டிசம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அல்லது வருங்காலத்துக்கும் இது ஒரு ஒரு நல்ல செய்தியாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? சொல்ல வர்றது என்னண்டா, ஆட்டிசம் வந்து இட் மேட் மீ லைக் எ பெட்டர் மாம். இன்றைக்க நான் வந்து நிறைய பேஷன்ஸ் உங்களுக்கு வந்து அம்மாண்டு இது கேட்கல. இந்த இப்போ ரெகுலர் பிள்ளைகள வளர்க்குறதே ஒரு சேலஞ்சிங், அதில் ஆட்டிசம் வந்துட்டுதுண்டா இட்ஸ் மோ சேலஞ்சிங். அப்போ அவர்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக கதைக்கிற மாதிரி கதைச்சு ப்ரோசஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ சிம்பிள் வேர்ட்ஸ், சிம்பிள் ஸ்டெப்ஸ், சிம்பிள் வேர்ட்ஸ், அது வந்து உங்களோட லைஃப்பையும் கொஞ்சம் சிம்பிளாக்கும், ஈஸியாக்கும். இன்றைக்கு அவர்களுக்கும் விளங்கும், அவர்களுக்கு ப்ரோசஸ் பண்ண ஒரு மெசேஜ் எடுத்து ப்ரோசஸ் பண்ணி அவர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு டைமிங் வேணும். அப்போ அதுகள் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தால்தான் அதுகளை கையாள முடியும். மற்றது வந்து
அவங்க ரெகுலர் ஆட்டிசம்னு வந்தோடனே அவைகளுக்கு வந்து ஒரு ருட்டீன் இதுதான் அவர்களுக்கு தெரியும். அது அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கள்னு சொன்னால் அது வந்து இட் வில் ட்ரிகர் ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு மோஷனை நீங்கள் ஒரு ஒரு மூடை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வரும், ஒரு பிஹேவியர் இஷ்யூ வரும், எல்லாத்தையும் நீங்கள் ட்ரிகர் பண்ணுவீங்கள். அது ரெகுலராக இப்போ நார்மலாக நாங்கள் நார்மல்னு சொல்கிறோம், எங்களுக்கு நாங்கள் நார்மலோ எங்களை தெரியலையே, இந்த உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நார்மல், நான் நினைக்கிறேன் நான் நார்மல். அப்போ ஒருத்தட்ட பார்வையை பொறுத்தது அப்போ எங்களை ரெகுலர் எங்களுக்கே அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இன்றைக்கு ஒரு மார்னிங் ஒரு இருந்தாப்புல ஒரு நிகழ்ச்சி ஒன்று அட் பண்ணணும் எங்களை இதுக்குள்ளேன்றோன்னு நாங்களே ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்கும். அப்போ இவர்களுக்கு வந்து அது வந்து இப்போ எங்களோட ரெகுலர் லைஃப்பில் நாங்கள் ஓகே ஒரு வெக்கேஷன் போகிறோமா ஏதாவது ஒன்று செய்கிறோமா இருந்தால் நாங்கள் ஒரு அதுக்குரிய பிளானிங்கை வல்லனவே செய்து அவர்களுக்கு அதை நினைவூட்டி ஓகே நாளைக்கு என்ன நடக்க போகுது அல்லது ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் இருந்தால் ரெகுலர் ருட்டீனை விட ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதுக்குரிய ஸ்டெப்ஸை நாங்கள் சொல்கிறதால எங்களை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைஃப். மற்றது வேண்ட இதுகளை வந்து இப்போ நாங்கள் கணக்க சேஞ்சல் எங்களோட ஃபேமிலியில் செய்தோம் என்னண்டா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரேக்கப்ஸ் வந்தது என்னதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அவைகளும் அதுக்கு டைம் வேணும் அவர்களுக்கும் அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணி ஓகே இந்த பிள்ளை வந்தால் ஓகே இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கும். அப்போ அவர்களும் கணக்க இதுகளை உங்களுக்கு வேறு மாதிரி தான் சொல்ல பார்ப்பினோம் ஓகே ஒரு ஹாஃப் அன் அவர் பிந்தி வாங்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏண்டா இவர்கள் வந்தால் வேண்ட ப்ரோக்ராம் இவர்களுக்கும் ஒரு டென்ஷன் அதுகளையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க எல்லாமே உங்களுக்கு ஒரு இதாக உங்களுக்கு அமையும். சரியான செய்தி தான் நீங்கள் சொன்னீர்கள். இதில் நான் வந்து இப்போ இது பொது வழியில் மக்களுக்கு முன்னாடி இதை பற்றி நாங்கள் பேச வந்துட்டோம். ஆனால் ஒரு சில கேள்விகளை கேட்பது இது சரியா அல்லது தவறோ எனக்கு தெரியவில்லை, என்றாலும் இது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டுமெங்கிற உங்களுக்கு இது சரியான பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு ஆண் மகன்கிற பொழுது சில விஷயங்கள் பிரச்சனையாக இருக்காது, ஆனால் ஒரு பெண் பிள்ளைங்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் சார்ந்த சில பிரச்சனைகள். இவைகளை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள், அது எப்படி அவர்கள் பழக்கப்படுத்துகிறீர்கள்? ஏன்னா அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், இப்போ ஒரு மென்சஸோ அல்லது பீரியட் பிரச்சனைகளோ இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அதை விளங்கப்படுத்துவதற்கு அல்லது அது என்ன மாதிரியான நீங்கள் முறைகளை கையாண்டீர்கள்? அது இப்போ ஸ்டார்டில் மற்ற பேரண்ட்ஸே போல தான். இப்போ எல்லாருக்கும் நான் மற்றவைகளுக்கும் அது அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். உடனே எங்களுக்கு வந்து இத்தனையோ கேள்விகள் அது ஒரு பெரிய விஷயமாக படும். ஆனால் அது நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளையுமே அதை விளங்கி கொள்கிற ஒரு டைம் வருது. அந்த அந்த டைம் வரைக்கும் அவையே சொல்லி ஓகே வாஷ்ரூமை க்ளோஸ் பண்ணி உங்களை வெளியில் விடுவீனா. அப்போ அந்த இது அவைகளுமே நாங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலால் அவைகளுமே சேஞ்ச் பண்ணிக்கொண்டு தான் வருவீன், அவைகள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு அவையோட நாலேஜ் இம்ப்ரூவ்டாக வரும் அந்த டைமில். அப்போ ஈஸி டு ட்ரெயின், நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண வேணும். இப்போ எத்தனையோ சிஸ்டம் இருக்குது, படங்கள் வச்சு அவைகளுக்கு விளங்கப்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஸ்கெஜூலின் படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வர அவர்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேணும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களோடு உங்கள் பாசமுள்ள டாக்டர் பால் மற்றும் எங்களோடு சுமதி சேர்லாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் முதல்ல சில தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசினோம். இதில் இன்னொரு விஷயம் சமூகம் சார்ந்த ஒரு விஷயம், இப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்லது ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் சில குறைபாடுகளோ அல்லது சில பிரச்சனைகளோ இருக்கிற பிள்ளைகளை குடும்பங்களில் இருக்கிற பொழுது எப்பொழுதுமே வெளியில் இருக்கிறவர்கள் உறவுகள் சொந்தக்காரங்கள் ஒரு சொந்த நிகழ்ச்சி அல்லது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பார்வை ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அதை பொதுவாக நாங்கள் ஆங்கிலத்திலே ஸ்டிக்மா என்று சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படி இதை எப்படி நீங்கள் குடும்ப ரீதியாக சமாளிக்கிறீர்கள்? அதை வந்து நாங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கொள்ளணும், எங்களோட மகள் ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கொள்ளணும் எங்களோட பிள்ளைகள். அப்போ மற்றவர்களுக்கு அதை நாங்கள் அவர்களுக்கு அது அறியாமைன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும்.
மற்றது எங்களோட சமூகமும் கொஞ்சம் இந்த ஆட்டிசத்தை பற்றி பண்ணி வேனஸ் அதுகளை செய்யணும்னு தான் எங்களோட ப்ரோக்ராம்லையும் கூட இதான்றோம். அதை பற்றி படிப்பிக்க வேணும் அவைகளுக்கு. அப்போ அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இந்த ஃபேமிலியெல்லாம் தள்ளி வைக்காம இன்றைக்கு அவைகளுக்கு ஏற்கனவே எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் லைஃப்பில். ஸோ எங்களையும் அவர்களோடு சேர்த்து ஏன்னா நாங்களும் ஒரு ஒரு விதத்துலேயும் பிள்ளையை செய்தவர்கள் அல்ல. நாங்களும் ரெகுலர் ஒரு ஃபேமிலி. இப்படி பிள்ளைகள் வந்து அவர்களுக்கும் ஒரு சான்ஸ். அப்போ அவர்களுக்கும் ஒரு ஒரு சாரி செரிமணி வந்ததுண்டா அந்த பிள்ளைக்கும். இப்போ கடைசியாக நான் போன இடத்த எங்களோட மகளுக்கும் என் ஃப்ரெண்டிடம் பிள்ளைக்கு போய்க்கு அவைகள் கொடுத்தார்கள். ஒரு ட்ரெயில் ஃப்ளவர்ஸ் வச்சு அவள் ஒரே நல்ல சந்தோஷமாக அதை செய்தாள். பெரிய பெருமையோடு ஓகே மற்றவர்களோட தானம் போகிறமாய் அப்படி சான்ஸுகளை கொடுக்க வேணுமெண்டு அது கட்டாயம் எங்களோட கமிட்டியில். கணக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இவைகளையும் ரெகுலர் பிள்ளைகள்மாய் கொஞ்சம் கொஞ்சம் இதுகள் கொடுக்கலாம். ஸ்டேஜஸில் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம் இவைகளுக்கும். அவர்களும் சந்தோஷமாக செய்வார்கள். பாடுறது கூடுதலாக இந்த பிள்ளைகள் எடுத்திங்கன்னா மியூசிக்கில் டான்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்க அது வந்து அவர்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வரும். இன்னும் அவர்களை நீங்கள் ஊக்குவித்து முன்னேறுவிப்பீர்கள். அப்படியான இதுகளை எங்களோட கம்யூனிட்டியில் நிறைய செய்ய வேணும். ஆமாம், உண்மையிலே அவர் சொன்ன கருத்துக்களில் வந்து எந்த மாறுபாடும் இல்லை. இன்றைக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்டிசம் ASD இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி பாதிக்கப்பட்டவர்களில் பலர் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் கடந்த அதாவது சொல்வார்கள் எங்களுடைய விஞ்ஞானிகள் பலர் ஐசக் நியூட்டனாக இருந்தாலும் சரி ஐன்ஸ்டீன் அது மாதிரி தோமஸ் அல்வா எடிசன் இப்படி விஞ்ஞானிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல இப்போ எங்களுடைய விளையாட்டு வீரரில் கடந்த என்னது ஒலிம்பிக்கில் வந்து அதிகமான தங்கப்பதக்கங்கள் எடுத்த உசைன் போல்ட் அவர் கூட ஆட்டிசம் அல்ல, அவர் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு அப்படி தான் அவர் அவருடைய அந்த இது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி பலர் தங்களுடைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல் இசையிலே எங்களுக்கு தெரிந்து பலர் இங்கே இசைத்துறையிலே பல பிள்ளைகள் முன்னுக்கு நின்று நாங்கள் மேடைகளில் எல்லாம் பாடுவது அல்லது பல இசைக்கருவிகளை மீட்டுவது இதெல்லாம் பார்க்குறோம். பல இன்றைக்கு தமிழகத்திலும் கூட சினிமா துறையிலே வந்து பல இசைக்கலைஞர்கள் வந்து இளையராஜாவோடும் சரி AR ரகுமானும் சரி இருக்கிற சில இசைக்கலைஞர்கள் வந்து இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்து படித்து வளர்ந்து வந்தவர்கள். அப்போ சமூகத்திலே இதை ஒரு நீங்கள் ஸ்டிக்மாவாக பார்க்காமல் பிரச்சனையாக பார்க்காமல் இது எங்களோடு ஏன்னா இது எங்கே இந்த சிக்கல் வருதுன்னா ஒரு போர்டர் லைன்னு சொல்லிக்கல. இப்போ எங்களுடைய ஏஜில் இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்கள் பிறகு இங்கே பிறந்து வந்த இப்போ இங்கே பிறந்து வளர்ந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் இவர்களை அப்படி அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கறதில்ல. ஆனால் எங்களைப் போல் இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்கள் எங்களுடைய ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் வந்து இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வந்து நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த சந்ததிகளில் சமூகத்தில் இது இருக்கா. அதுலேயும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்ற நாங்கள் தான் பேரண்ட்ஸ், நாங்கள் தான் ரோல் மாடல் அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ நாங்கள் என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுறோமோ அப்படி தான் அந்த பிள்ளைகளும் அமைந்து விடுகிறாங்க. இப்போ இவர்களை நாங்கள் வீட்டில் சேர்க்கலேண்டா ஓ எங்களோட ப்ரோக்ராமுக்கு இன்றைக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு கெட் டுகெதர் நடக்குது இவர்களை இன்வைட் பண்ணலேண்டா அவர்களுக்கு அந்த சான்ஸ் நாங்கள் கொடுக்கல அந்த பிள்ளைகளுக்கு இவர்களோட பழகிறதுக்கு ஒரு கசினோட பழகிறதுக்கு ஓ என்று சொல்லி அந்த அதுகளை நாங்கள் கட் பண்ணுறோம். அப்படியான இதுகளை நாங்கள் பேரண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். மற்ற ஸ்கூலில் வந்து சில இஷ்யூஸ் வருது. புலியிங் இவர்கள் வந்து புலியிங்கில் போயிடுறார்கள். இன்றைக்கு இவர்களுக்கு வந்து ஒரு காமனாக இப்போ நீங்கள் ஒரு பகுடி விட்டீங்கள்ன்னு சொன்னால் இவர்களுக்கு அது விளங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அதுக்குள்ளே அவர்கள் 4 பகுடி விட்டுன்னு இவர் தண்டபாலில் விலகி போய் தனியே இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். மற்றதை வேண்ட சிப்லிங்ஸுக்கு புலியிங் அப்படியான இதுகளுக்குள்ள இவர்கள் தள்ளப்படுகிறார். அப்போ பேரண்ட்ஸும் வந்து நாங்களும் சரி டீச்சர்ஸும் சரி அதை வடிவாக சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுக்கு வேண சோட அந்த இவர்களுக்கு இவர்களையும் சேர்த்து கொண்டால் அவர்களும் பார்ப்பார்களோ இவர்களில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சின்ன சின்ன பிஹேவியர் இஷ்யூஸ் வரும் அதில் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவீங்க. கிட்டடியில் நான் ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஒரு டிவியோ மறந்து விட்டேன், டிவியோ ஏதோ ஒரு மீடியாவில் நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள் பேரண்ட்ஸ் இப்படியான பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை வெளியில் கொண்டு வருகிறார்கள் இல்லையாண்டு
அது உண்மையிலே இன்ன பொருத்தமல்ல, அது தவறான இன்ஃபர்மேஷன். என்னண்டா நாங்கள் கொண்டு வருகிறோம், சமூகம் நடக்கிற முறைகளில் நாங்கள் திரும்பி எங்களோட பள்ளி அதில் இருந்து ஒதுங்கி போய் பேசாமல் இருக்கிற நிலைமை ஒன்று வருகிறது. நாங்கள் ரீச் பிரிங், அப்போ அதை சேர்த்து நீங்களும் நிறுவனைத்து கொண்டீர்கள் என்றால் அது நிறைய அந்த என்றைக்கா வீட்டிலையும் அந்த பேரண்ட்ஸுக்கு அம்மாவோ அப்பாவுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ அவர்கள் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு வெளியில் வரையக்கில் நீங்களும் பிறகு அந்த கம்யூனிட்டியை பின்தங்க வச்சிங்கள்ன்ற அவர்கள் திரும்பி முடங்கி விடுவார்கள் வீட்டில். நல்ல செய்திகள். இதில் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்குற பொழுது மருத்துவ ரீதியாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவார்கள், புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் 70 குழந்தைகள் பிறந்தால் ஒரு பிள்ளை வந்து இந்த மாதிரியாக ஏஎஸ்டி தொடர்பான ஆட்டிசம் தொடர்பான ஏதோ ஒரு குறைபாட்டோடு அல்லது பிரச்சனையோடு பிறக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த எங்களுடைய சமூகத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிற ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இப்படி அதிகரிக்கிற பொழுது அதிகரித்து கொண்டு போகிற பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இப்போ இதை பற்றி, இப்படி உங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் ஏன் இப்படி? அது சொல்ல தெரியவில்லை. நெடுகவும் அது ஒரு க்வெஸ்சனாகவே தான் இருக்கிறது. என்றால் நாங்கள் சிறுவர்களாக இருக்கேக்க இப்படி நாங்கள் அறிந்தது கிடையாது. பெர்சன்டேஜ் வந்து டெய்லி பேசிஸில் அது கூடிக்கொண்டே போகுது. ஒரு வேளை சமூகத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அதுகளும் ஒரு ரீசனாக இருக்கலாம். நான் மெடிக்கல் உங்களுடைய நீங்கள் பிரெக்னண்டாக இருந்த பொழுது கற்பிணியாக நீங்கள் இருந்த பொழுது இவர்கள் இந்த இன்றைக்கு மருத்துவம் சொல்லப்படுகிற இப்படியான பல காரணங்கள். இப்போ நாங்கள் அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் தான் நான் அதை பற்றி நேர்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆட்டிசம்னா மருத்துவ ஆரோக்கிய ரீதியாக எப்படி இன்றைக்கு நிலைமை இருக்கிறது, இப்போ நாங்கள் அது சமூக ரீதியான பிரச்சனையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட பாதிப்புகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தங்களோ உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த விதமான சேஞ்சும் இருக்கே இல்லை? பிள்ளையும் பிறந்திருக்கேக்கில் அவர்கள் எல்லாரும் வடிவான அழகான பொண்ணு பிறந்திருக்கிறார், அப்படி அப்படி தான் எல்லாரும் இதன்னார்கள். ஒரு விதத்துலேயுமே டேட்டுக்கு பிறந்தா ஒரு விதத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கே இல்லை. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிற நேரத்தில் ஒரு கேள்வி, நீங்கள் இந்த தமிழ் கனேடியன் ஸ்பெஷல் நீட்ஸ், தமிழ் கனேடியன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் இப்போவும் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு பெரிய சமூகத்திலே ஒரு மாற்றத்தை இதன் மூலம் கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை செய்வதற்காகத்தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்கள், இது எப்படி சமூகத்துக்கு இதை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள்? சமூகத்துக்கு இப்போ நாங்கள் செயல்பாடுகள் வந்து இதுன்ற மெயின் இன்டென்ஷன் வந்து ஒன்று வந்து பேரண்ட்ஸுக்கு எங்களோட கம்யூனிட்டியில் உள்ள பேரண்ட்ஸுக்கு ஒரு நெட்வொர்க்கிங். இப்போ எனக்கு நான் இது ஸ்டார்ட் பண்ணிக்க ரெண்டு குடும்பத்தோடு ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ எனக்கு 13 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பமாகிட்டோம் நாங்கள். உறவு யா நெட்வொர்க்கிங், பேரண்ட்ஸ் நெட்வொர்க்கிங், அம்மாவுக்கு இன்னொரு அம்மா. மற்றது கணக்கு நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு வந்து புக்ஸில் இல்லாத தெரப்பிகளை நாங்கள் இன்னொரு பேரண்ட்டேருந்து கண்டுபிடித்து கொள்வோம். ஓகே, அனுபவத்தின் மூலம் அதுகள் வந்து ஒரு இடத்துலையுமே ரிட்டன் இல்லை. அப்போ அதுகளை வந்து ஓகே இந்த பிள்ளைக்கு இப்படி இப்படி செய்கிறா என்ன செய்யலாம் இன்றைக்கு அவர்கள் தங்கிட இதுகளை சொல்லணும். அப்போ நெட்வொர்க்கிங் வந்து ஒன்று வந்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து ஆதரவு ஆறுதலாக இருக்கிறது. மற்றது இன்ஃபர்மேஷன் என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் அதுகளையும் நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். அப்போ அந்த நெட்வொர்க்கிங்கும் வைக்கிறோம். அப்போ அதுலேயும் பேரண்ட்ஸுக்கு தெரிய வருகிறது ஓகே 21 வந்த பிறகு என்னென்ன செய்யலாம், இவளுக்கு என்னென்ன சர்வீஸ்கள் இருக்குன்னு. மற்றது இன்னும் ஒன்று மெயினாக நான் இதில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா எல்லா அம்மாமாரோடையும் ஒரு சின்ன ஒரு கவலை ஒன்று இருக்கிறது. பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு உரிய ஒரு கவலை ஓகே எங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு மற்றவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட. அப்போ அப்படி இன்றைக்கு நாங்கள் வந்து இப்படி நாங்கள் ஒரு நெட்வொர்க்கிங் செய்யக்கல நாங்கள் எங்களுக்கு அவர்களுக்கு உரிய நண்பர்களை உருவாக்குறோம் ஒரு நெட்வொர்க்கிங்கில். அப்போ அவைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு நாளைக்கு உதவியாக இருப்பார்கள். சிப்லிங்ஸுக்குமே மற்ற சிப்லிங்ஸ் உதவியாக இருப்பார்கள். ஒரு நாங்கள் எங்களுக்கு பிறகுன்னு சொல்லி ஒரு குரூப் ஹோமோ ஏதாவது ஒன்று அமைச்சோம்ண்டா இந்த பிள்ளை ஒரு நாள் போய் விசிட் பண்ணிக்கு அதில் ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்திருந்தோம்ண்டா மற்ற பிள்ளைகளையும் பார்த்துட்டு வருவார். அப்போ இவருக்கும் அந்த தாக்கம் குறைவாக இருக்கும்.
ஒவ்வொரு கிழமையும் நான் என் தங்கச்சி விசிட் பண்ணணும் தாக்கம் குறைவாக இருக்கமேனண்டா நாங்கள் ஒரு நாலு குடும்பமாக சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் ஹோம் அமைச்சமெண்டா மற்ற பிள்ளைன்ற மற்ற சிப்ளிங் மற்ற அண்ணனோ தம்பியோ வந்து இவர்களை பார்க்கல அவர்களுக்கு வந்து நிறைய ஈஸியாக வரும் ஃபேமிலி அப்போ அப்படியான இதுகள் எல்லாம் செய்கிறதுக்கு தான் எங்களோட இதில் நிறைய இதுகள் இருக்குது. மற்றது இவர்களுக்கு வந்து 21 பிறகு இவர்கள் வீடுகளில் முடங்கி விடக்கூடாது கூடாது. மற்றது பேரண்ட்ஸும் வந்து ஓ நாங்களெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் இவ்வளோ நாளும் ஒன்றும் செய்யாதவை இனி என்ன செய்ய போயினோம் அப்படி அந்த அப்படி நினைக்கவே கூடாது. ஏண்டா நான் இந்த மகளில் நான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் காண்றேன். அவ வந்து டிலே ஆனால் நான் அறிந்து கொண்ட மாதிரி என்ன ஸ்பீச் தெரபிஸ்ட் எல்லாம் எனக்கு தந்த இன்ஃபர்மேஷன் என்னை பொறுத்த மட்டிலையும் சிலது வந்து தவறாக தான் இருக்கிறது. என்றா ஓ இனி ஹிஸ்ட்ரி அவக்கு இது இது லேர்ன் பண்ண மாட்டா அப்படி இல்லை. எவ்ரி டே தேர் லேர்னிங் சம்திங் நியூ. அப்போ நாங்கள் ட்ரை பண்ணிக்கல அவைகளை இண்டிபெண்ட் ஆக்கலாம் என்ற நம்பிக்கையில் எல்லாரும் செயற்பட்டால் ஒரு ஒரு கூட்டு முயற்சி அதுதான் எங்களோட ஆர்கனைசேஷன். அதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காலமாக இந்த அமைப்பை நீங்கள் இது ரியலி நியூ நவம்பர் தான் இது ஸ்டார்ட் பண்ணினேன் நவம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். இட்ஸ் கோயிங் வெல். நிறைய ஆக்கள் எங்களுக்கு ஸ்டேஜ் தெரியணும் இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க டான்ஸ் பண்ணுங்கண்டு இந்த பிள்ளைகள் 2 தரம் 3 தரம் மேடி ஏறிட்டார்கள். வேறு ரெகுலர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸின் பிள்ளைகள் வந்து இவர்களோடு இருந்து தாங்கள் பாடி இவர்களோடையே நாங்கள் அந்த வாத்தியங்களை இவர்களுக்கும் பழக்க வேணும் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும்னு வந்து ப்ரோக்ராம் செய்திருக்கணும். அப்போ இவர்களுக்கு வந்து மெயின் வந்து நாங்களை வர இண்டிபெண்ட் ஆக்கணும். ஆம் நேர்களை நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். கடந்த 2 நிகழ்ச்சிகளிலும் திருமதி சுமதி சேர்லாதன் அவர்கள் ஒரு ஆட்டிசம் ஏஎஸ்டி ஒரு மகளுக்கு தாயாக இருக்கிறவர் தங்களுடைய அனுபவங்களை சமூக ரீதியாக மற்றும் சோசியலாக அதாவது எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை உறவு சார்ந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்குரிய தாக்கம் அந்த பிள்ளை ஒரு சிறிய குறைபாடோடு இருந்தாலும் அதை எப்படி சமூகத்தில் எதிர்கொள்கிறாள் அல்லது சமூகம் இந்த குழந்தையை எப்படி பார்க்கிறது இப்படியான பல்வேறு விஷயங்களைத்தான் பார்க்கோம். மருத்துவ ரீதியாக இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போய் நாங்கள் இந்த பிரச்சனையை அணுகினோம். ஆகவே உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு பொழுதிலே உங்களை சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எனக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வணக்கம் நேர்களே.